ஸ்ரீ எஸ்பத்திய பரமாத்மா சர்வேஸ்வரன் அநேக அவதாரங்களை கூறக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம் தேவர்களுக்கே துர்லபமானது ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுரா நாமபி துர்லபா அப்படின்னு சொல்லப்பட்ட உத்தமமான சரித்திரம் சுகாச்சாரியால் பரீட்சி சக்கரவர்த்தியை யாஜீகரித்து அநேக மகரிஷிகள் முன்னிலையில் ஸ்ரீமத் பாகவதத்தை வருஷிக்கிறாள் பூர்வ சரித்திரத்தில் பிரகலாதனுடைய சொல்லிட்டு வராள் சுக்காச்சாரியால் அவனுடைய ஒரு பகவத் பக்தியை சொல்லி ஆச்சரியப்பட்டு அவன் தன் பிதாவுக்கு நவவித பக்தியை உபதேசம் பண்ணி அதனால் கோபமடைந்த ஹிரண்ய கிஷிபு நீ ஓய்ஞ்சிப்போன்னு பூமியில் விட்டறிஞ்சான் பூமாதேவி காப்பாற்றிட்டாள் உன்னே சொல்கிறான் வத்தியதாம் ஆஷு அயம் இவன் சீக்கிரமாக கொல்லப்பட வேண்டியவன் அதனால் அநேக உபாயங்களினால இவளை கொல்ல வேண்டும் அப்படின்னு தன்னுடைய பட்டர்களுக்கு ஆஜை இடுகிறான் சர்வைஹி உபாயீகி அந்தவியா அப்படின்னா எனக்கு என்னத்தினால பிரகலாதனை கொல்லுவேல்னு தெரியாது ஏனக்கேன பிரக்காரேனா அவனை நீங்கள் அவனுடைய முடி ஆயுசை முடிக்க வேண்டும் அவனை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ல திக் கஜூகை ஆபிஜாரை கரதானை ரபோஜனை

பயங்கரமான சப்தத்தை உட்கோஹிச்சுட்டு சிந்தி பிந்தி வெட்டு கொல்லு அப்படின்னு பெரிய பெரிய ஆயுதங்களை எடுத்துட்டு கிட்டக்க ஓடி வர பொதுவாக வேகமாக ஒரு டூ வீலர் ஒரு ஃபோர் வீலர் லாரி வந்தாலே நம்ம ஒதுங்குறோம் ரோட்டில் நம்ம மேலே அடிச்சிடுமோ நம்மளை அடித்து போட்டுடுமோ அப்படின்னு வந்த வந்த ஸ்பீடை பார்க்குறதுலேயே ரொம்ப ஒதுங்குறோம் அல்லவா அந்த மாதிரியாக இவாளை பார்த்த உடனே ஓட நாராயணஹரின் நாராயணஹரின்னு பகவானையே நினைச்சிட்டு இருக்கான் பிரகலாதன் ஸோ இவ்வாளுடைய அந்த பயங்கரமான ரூபமோ சப்தமோ அவனை ஒன்றும் பண்ண முடியவில்லை அப்புறம் பெரிய குயை வெட்டி பிரகலாதனை அதில் இறக்கி கழுத்து பரியந்தம் அவனை பூமிக்குள்ளே வச்சு கழுத்துக்கு மேலே மண்ணை போட்டு மூடி யானையை விட்டு எடர சொல்கிறான் திகி தூ கைபாத்தனை கொடிய பாம்புகளை விட்டு கடிக்க சொல்றான் ஆபிஜாரம் பண்ணினான் அவன் ஒழியனும் அப்படின்னு அபிஜாரம் அப்படிங்கிறது புரட்ச ஒழிக்கிறதுக்காக உள்ள ஒரு வழி ஓமங்கள் எல்லாம் பண்ணி கலப்பி விடுவார்கள் அதுலேருந்து ஒரு வித்தியானது ஒன்று கிளம்பும் அதுலேருந்து இந்த கிருத்தியானது கிளம்பி என்ன பண்ணியும் யார் மேல ஏவி விடுறாளோ அவழ்கிட்ட போகும் அது அங்க போய் அவளை சமுகாரம் பண்ணிவிடும் அந்த இங்கேருந்து ஆபிஜாரத்தினால கிளம்பின கிருத்தியானது அவால் ஒன்றும் பண்ண முடியலன்னா அவ பவர்ஃபுல்லாக இருந்தால் அவள்கிட்ட ஒன்றும் பண்ண முடியலன்னா அது கோபம் வந்துடும் என்ன கோபம் அப்படின்னா என்னால் அழிக்க முடியாதவன்ட்ட என்னை எதுக்கு ஏவின்னு அப்படின்னு என்னால் எனக்கு என்ன பவர் அப்படின்னு தெரிஞ்சின்னு எனக்கு என்ன கெப்பாசிட்டின்னு தெரிஞ்சுன்னவா நீங்கள் ஏவ வேண்டும் என்னால் முடியாதவன்ட்ட போய் என்னை ஏவி கடைசியில் நான் அலைச்சல் இங்கேருந்து இப்போ உள்ள டிராஃபிக்கில் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கோவிச்சுன்னு என்ன பண்ணுமா யார் ஆபிசார ஏவினாலோ அவாள போய் போட்டு தெரியடும் அது அதுதான் ஆபிசாரத்துல இருந்து கிளம்பின கிருத்தியனுடைய வேலையாம் அந்த மாதிரி ஆபிஜாராவ பாத்தனை மாயாபி சந்நிரோதை பயங்கரமான முறையில் அவனை காத்துல அதே மாதிரி அக்னியில் பெரிய மலை மேலே ஏற்றி உருட்டி விட்டு இந்த மாதிரியாக பலவிதமாக அவனை கொள்றதுக்காக இரண் ஏவப்பட்டவர்கள் எது பண்ணியும் பிரகலாதனை ஒண்ணும் பண்ண முடியவில்லை நசசாக்கும் அப்பாபுர சூதம் அப்புறம் இரண்டு கசிப்புக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா தோணித்து இந்த சாதாரண பாம்புகள்லாம் இவன் வேலை செய்யல பாம்புகளுக்கெல்லாம் சீஃபாக உள்ள தக்ஷகனை சொல்லி அனுப்பிச்சான் ஏன்னா அவள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தியாக வாளுக்குள்ள இரண்டு கசிப்பு கூப்பிட்றான உடனே ஓடி வந்துட்டான் தக்ஷகன் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான்னு கீ நின்னு இது ஒரு இந்த பையன் இவன் போய் கடிச்சு இவனை கொல்லு அப்படின்னு சொன்னான் இப்படி திரும்பி பார்த்தான் இரண்டு கை பிள்ளையை தக்ஷகன் சரின்னு ஒரு ரூமுக்குள்ள அழைச்சின்னு போய் கதவை சாத்திண்டு தலையிலேந்து கால் பரியந்தம் கடிச்சு பார்த்தான் தக்ஷகன் பிரகலாதனை விஷம் உள்ள ஏறல்ல விஷம் உள்ள ஏறல்ல இவன் கடிக்க கடிக்க அது இதுவாகிறதே தவிர கடிபடுறதே தவிர விஷை ஏற மாட்டேங்கிறது சரீரத்துக்குள்ளே அப்போ முழு முயற்சியும் பண்ணி கடைசியில் அவனை ஒன்றும் கொல்ல முடியாத சமயத்தில் அவனுக்கே யோஜனை வந்துடுச்சும் தட்ச கணக்கு அடாடா நம்ம இந்த கேஸை எடுத்துகிண்டது தப்பு இல்லவா என்ன தப்பு அப்படின்னா இக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாமல் நம்ம போய் இதை எடுத்துட்டுமே இவனை ஹாராலையாமல் கொல்ல முடியாதாமே அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் இவனை போய் நான் கடித்து கொள்றேன் அப்படின்னு நான் ஏற்றுண்டது தப்போ அப்படின்னு யோஜனை பண்ணினான் பாக்கி பேர் மாதிரி இல்லை என்னாரி மாதிரி முடியலே அப்படின்னு தக்ஷகன் சொல்ல முடியாதது ஏன்னால் முதல்ல ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் என்ன ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம்னா தக்ஷனே கடிச்சு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாள் நாளைக்கு கதை சொல்கிறவாடலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் தக்ஷகனுக்கு உள்ளூர பயமாக ஏன்னால் கிரண் கிசிபு மகா போக்கினி அவன்கிட்ட நான் உங்கள் பையனை கடித்தேன் என்னால் கொல்ல முடியல அப்படின்னு ஒன்று திடீர்னு எம் மேலே பாஞ்சாலும் பாயலாம் இரண்நிகசிபு ஏய் என் பையனை கடித்து கொல்ல முடியாத உன் விஷமோ நீயோ வேஸ்ட்டுப்பா அதனால் இவன் த இவனை தலையை வாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார்கள் அல்லவா அதனால எப்படியான இவன்கிட்டது தப்பிச்சுன்னு போகணும் இரண்நிகசிப்பூட்டேந்து தக்ஷகன் வந்தான் இரண்டிகசிபு இருக்கிற தர்பா இருக்குது ஏன்னா கடிச்சுட்டேல பையனை கொண்டுட்டியா அப்படின்னு கேட்டான் தக்ஷகனை பார்த்து இரண்நிகசிப்பு உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணி தட்சகன் தக்ஷகன் ஐ எம் ஸோ சாரி நான் இங்கிலீஷில் சொல்லுவாளே இந்த மாதிரியா என்னன்னு கேட்டேன் நான் உங்கள்கிட்ட இதை ஓத் உங்கள்கிட்ட ஒத்துண்டதே ரொம்ப தப்புண்ணா நான் உங்கள்கிட்ட நான் உங்கள் பையனை கடிக்கிறேன்னு நான் வந்து அதுக்கு நான் எஸ்னு சொன்னதே தப்பு நான் ஏன்ப்பா என்ன விஷயம் சொல்லுவேன் அப்படின்னா உங்கள் பையன் இல்லையா நான் உங்களை என்னால் ஏதான் பண்ண முடியுமா உங்கள் திறமைக்கு என்னால் உங்களை தானே பண்ண முடியுமோ உங்களுடைய பையன் இல்லையா அதனால என்னால் என் பாய்ச்சா ஒன்றும் உங்கள் பையன்கிட்ட பறிக்கலை உங்கள் திறமை பூரா உங்கள் பையன்கிட்ட இருக்க முடியா அப்படின்னு அவனை ஏதோ ப்ரைஸ் பண்ணி கொண்டாடி சொல்கிறாப்புல சொன்ன உடனே வேற என்ன கேசிப்போ உடனே சிரிச்சுனா ஓ நம்ம பையனை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு சிலதுகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா யாரையானே கொண்டாடி பேசினா உடனே அதுலேயே மயங்கின்னு இருப்பா சில பேர் எதுக்காவா பேசுறா அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு தோணாதான் அவ நம்மளை பத்தி கேட்டது இதே நாள் இதெல்லாம் ஈஸ்வர சட்டியில எத்தனையோ விதம்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு கேசி போனோடனே இந்த மாதிரி ஒரு மாலையை போட்டு சொல்லிவிட்டான் தக்ஷகணை சரி கடிச்சு விஷம் ஏறலைன்னா என்ன விஷத்தை ஆகாரமாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப உயர்ந்த விஷத்தை வாழ்ந்து வர சொன்னான் அதில் உள்ள இந்த பாட்டில உள்ள விஷத்தை தன் மனைவியான கையாது கூட்டை கூப்பிட்டு சொன்னான் டெய்லி காத்தால் அவனுக்கு சாதம் போடுறியம்மா அந்த சாதம் பிசைஞ்சு போடுறதே இந்த விஷத்தை கலந்து போடும் அப்படின்னான் கரதானைகி அப்படின்னான் இந்த விஷத்தை கலந்து அவனுக்கு ஆகாரம் பண்ணிவி அப்படின்னான் உடனே அவள் பதிவிரதை இல்லைவா உடனே கண்ணும் கண்ணீரமாக நமஸ்காரம் பண்ணி நாசா உங்கள் சொன்னத்தை நான் எதுவுமே தட்ட மாட்டேன் இருந்தாலும் பெத்த பிள்ளை இல்லையா அறானு பிறந்த குழந்தைக்கு ஆரானு வயத்தில் பிறந்த குழந்தைக்கு விஷம் வைப்பாளா அப்படி இருக்கிறதே நீங்கள் விஷ வைக்க சொல்லல அப்படின்னா அவனும் போக்கிரியாக இருக்கிறதுனால நீ பதிவிரதியாக தான் என் சொன்னதை கேட்கணும்னா நீ என் பதிவதியா தான் என்ன சொன்னதை கேட்கணும்னா இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா அவள் வாழ்ந்துவிட்டாள் அந்த விஷ பாட்டியில் பெரிய போக்கிரிகளுக்கெலாம் மனைவி பதிவிரத்தியாக அமைஞ்சிருக்கா ராமாயணத்தில் பார்த்தீங்களா ராவணனுடைய மனைவி மண்டோதரி அதே மாதிரியாக வாலியினுடைய மனைவி தாரை எல்லாம் அப்படி கதைகளில் பார்த்தேலாம் மகா போக்குரி ஆது மாமி பார்த்தேனா மகா வேறு ஏன்னா அவனோட யோகம்ங்கிறாள் அவனோட யோகம் அப்படி இருக்கு சொன்னதை கேட்குற மனைவி அதனால கையாது விட்ட கொடுத்தான் ஏன்னா வேதம் சொல்றது அவள் பதிவிரதேங்கிறதுனால வேதத்துல ஒரு நேம் வந்திருக்குன்னா அது எவ்வளோ வசதியாக இருக்கணும் பிரஹ்ராதோ காயாதவ இரண்ய கசிபுனுடைய பிள்ளை இல்லை பிரகலாதன் கயாதவியனுடைய பிள்ளைன்னு வேதங்கள் எடுத்தோம் ஏன்னா இரண்ய கசிபியனுடைய பிள்ளையார் தான் அவனை மாதிரி அயோக்கியனாக இருக்கணும் அல்லவா அவ அவள் அம்மா பத்தி நல்லவள் அதனால இவளுக்கு காயாதவகா கயாதோஹா அபத்தியம்புமானு காயாதவஹான்னு பிரஹ்ராதோஹவை காயாதவஹான்னு வேதத்தில் சொல்லப்படுது விஷத்தை வாங்கிட்டு போனால் தூங்குவளா என்னதான் கணவன் சொல்றதை கேட்கறாள் இருந்தாலும் விஷம் வைக்க மனசு வருமா இருந்தாலும் சொல்ல சொன்ன மாறக்கூடாது அல்லவா மறுநாளைக்கு காத்தால அதனால பயது தானே குழந்தைகளுக்கு பிசைஞ்சு போடுவார்கள் அந்த மாதிரியாக அன்னத்துல தயிரை போட்டு உப்பை போட்டு பிசைஞ்சு மேலெல்லாம் தாளிச்சு கொட்டுறாளே இந்த மாதிரியாக இந்த விஷத்தை அதில் கலக்கிறாள் கலந்தா என்னாச்சுன்னா இந்த விஷம் உடனே நீளமாக போயிடுச்சு அந்த விளவலேருந்து இந்த தயிர் சாதம் நீல சாதமாக மாறிவிட்டது உடனே இந்த குழந்தை கரெக்டாக எட்டு மணிக்கு சாப்பிட வரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த மாதிரி இந்த குழந்தை வந்த உடனே பார்க்குறதேலையே அடாடா இதை சாப்பிட போகிறானே அவன் என்ன ஆவானோ தெரியலேன்னு ஓன்னு அழும்னு தோண்டது வாயை தறக்க முடியல வாயை திறக்க முடியல பஸ்லாது அம்மா என்னம்மா முகம் சரியில்லை ராத்திரி சரியா தூங்கலையா ஏம்மா அப்படி இருக்கே அப்படின்னு கேட்க கேட்க அவளுக்கு அழுகை ஜாஸ்தியாக வருது இல்லைப்பா உங்கள் அப்பா உனக்கு விஷம் கலந்து போடணும்னு சொல்லிவிட்டா அதனால் இந்த சாத்தில் விஷம் கலந்து வச்சுருக்கேன் நீ சாப்பிட்றயா அப்படின்னு கேட்குறாள் ஏன் அப்படின்னா போட சொன்னானே தவிர தன்னுடைய கணவன் அவன் சாப்பிடலைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுல்லவா போட சொன்னோம் எங்கள் ஆத்துக்கார் போட சொல்லியிருக்கார் சாத்த பேஞ்சாச்சு தட்டில் போட்டாச்சு சாப்பிட்றது சாப்பிடாது அவனோட இஷ்டம்னா அப்படியா விஷம் இருக்கா மாட்டேன்னா ஏந்து ஓடி போனால் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் விஷம் கலந்து உங்க அப்பா போட சொன்னிருக்காப்பா அப்படின்னு உடனே அம்மா இதுக்காக வருத்தப்படலாமா ஏமா நீக்கா பயப்படுற இந்த விஷம் என்ன ஒண்ணுமே பண்ணாதான் பிரகலாதன் இருடா குவிந்த என்னப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டாள் திஷம் ஹரம் பத்தியம் விஷம் அனுகூலே ஜெகந்நாசே விஷம் பத்தியம் பவேன் மமா அம்மா என் பக்கத்தில் பகவான் ஹரிநாராயண் இருக்கான் அம்மா அவன் எனக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால எனக்கு எந்த ஆபத்தை ஏற்படுத்தினாலும் ஒன்றுமே அது பலிக்கல பார்த்தியா அம்மா அதனால அனுகூலே ஹரௌபத்யம் ஹரோபத்தியம் விஷம்யான் அம்மா நீ சுவரதேன்னு கூப்பிட்டான் உன்னை போல லோகத்தில் ஒரு பத்திவிரதம் உண்டா கதையில் கேட்கலாம் புஸ்தகத்தில் படிக்கலாம் வாய்க்கில் இந்த மாதிரி இருக்க முடியுமா எந்த தாயான்னு இந்த மாதிரி இருப்பலா எப்படி கணவன் வார்த்தைக்கு மறு பேச்சு பேச்சாமல் நீ அந்த விஷத்தை வாயின்னு வந்து கலந்து எனக்கு போடுறிய பெத்த குழந்தைக்கே ஏ சுவரதே உங்கால் போடுறத்தாலேயே இந்த சாதம் எனக்கு விஷம் ஒன்றும் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிதான் அனுகூலே ஜகன்னாதே யன்மபோனா பகவான் அனுகூலமா இருந்தாக்க அம்மா பாய்சனும் ஜெரிச்சிடும் நானும் பாய்சன் சாப்பிட்டா கூட அது கூட ஜெரிச்சிடும் அம்மா பகவான் அனுகூலம் இல்லைன்னா என்ன ஃபுட்டும் பாய்சன் ஆகிடும் அப்படின்னு நானும் ஃபுட் பாய்சன் சொல்லிட்டு இருக்கா பாத்தியலா அம்மா நீங்கள் பகவான் அனுகூலமாக இருக்கான் பதிவிரத உங்களை போடுற என்ன இந்த விஷயம் என்ன பண்ணிவிடும் சொல்லி பிரதிகபளம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லி சாப்பிட்றேன் சாப்பிட்றதே நாலு படி சாப்பிட்ட உடனே இவளுக்கு மயக்கம் வருதுங்கிறாள் புராண அந்தரத்தில் ஏன்னால் இவள் சாப்பிட்டாப்புல ஒரு ஃபீலிங் இவள் விஷத்தை சாப்பிட்டாப்ல ஒரு ஃபீலிங் அப்பா பிரகலாதா என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாள் இல்லம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறான் நீ எத்தனையோனே கம் ரைஸ் போட்டிருக்க ஆனால் இந்த ப்ளூ ரைஸ் மாதிரி எதுவுமே இருந்தது இல்லைம்மா இதுக்கு முன்னாடி போட்ட எல்லோ ரைஸ் அதெல்லாம் இந்த ப்ளூ ரைஸ் மாதிரி இல்லைன்னு சொல்லி குழந்தை முழுக்க சாப்பிட்டு அந்த காலத்துலலாம் அந்த பாத்திரத்தை வழித்து கூட குழந்த கையத்தில் போடுவோம் அவ்வளவு கூட வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டான் பாத்திரத்தோட கொண்டு போடுறவேன் ஒருத்தரை சாப்பிட்ற அவ்வளோ அளவுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாத்தையும் அடித்தீத்தி ஆனக்குட்டி அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவார்கள் பாத்திரத்தை வழித்து கூட கையில வைப்பார்கள் அந்த மாதிரியாக வழிச்சும் வைத்தால் குழந்தை சாப்பிட்டு குழந்தை சாப்பிட்டது நன்னா புஷ்டங்கனா இருக்கேன் நேரம் ஓடினாள் சபக்கி கையாது அந்த கையை கூட அலம்பில்லைங்கிறாள் அந்த சாதம் போட்ட கையோட போடினாள் ஓடின உடனே இன்னைக்கு போட சொல்லியிருக்கான் அதனால் அவளை பார்த்தவனே கேட்டான் குழந்தைக்கு சாதம் போட்டியா போட்டேன் விஷத்தை கலந்து போட்டியா விஷத்தை கலந்து போட்டேன் சரி மக்கர் பண்ணால சாப்பிட்டானா சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னா போயிட்டானா இல்லை அதான் இல்லை நீங்க சொன்ன பிரகாரம் விஷத்தை கலந்து போட்டேன் சாதாரண நாள் ஏன்னா அம்மா போறோம்னு எழுந்திருக்கு இந்த குழந்தை இன்னைக்கு பார்த்தேன்னாக்க உங்களுக்கு கட்டுப்பட்டவன் அதாவது நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு விஷத்தை கலந்து போடுறேன் அதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் கூட நான் உங்கள் சொன்னத்தை கேட்காதவளாக ஆயிடுவேன்னு குழந்தை நினச்சிட்டு அடி தீத்தி ஆன குட்டி பரிகின்ற குழந்தை சாப்பிட்டு அப்படி முழுக்க சாதம் பூராவும் சாப்பிட்டா அந்த குழந்தைய ஒரு பகவான் காப்பாத்துறான் என்றால் அந்த பகவானை நீங்களும் பஜியுங்களே நானும் பசிக்கலாமேங்கிறாள் கையாது ஏப்பண்ணா என்ன சொன்னான்னா அடேடே ஒன்னையும் கெடுத்துட்டானா அவன் அவன்தான் நாராயணன் நார ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரின்னு சொல்லிட்டு தான் ஒன்றையும் கெடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறாள் சுகாச்சாரியால் காரணம் என்னால் நேத்திக தான் சொல்லி முடிச்சேன் அப்புண்ணிய பரே சத்கிரியா பரேபிரம்மணிய நிர்ஷியே பகவத்யிலாத்மனி யுக்தாத்மன்யபலா அஹசநே அப்புண்ணியசேவச்கிரியா சிந்தாம் தீர்கதமாம் ஒரு ஒரு உயம் இல்லாமல் எல்லா உபாயத்தினால அவனை முடிக்கணும்னு பார்த்தா அவனை முடிக்க முடியலையே நன்னா கொட்டாப்பியா இருக்கானே என்னேன்னு புரியலையே அப்படின்னு யோஜனை பண்ணி யோஜனை பண்ணி பார்க்கறான் அப்போ யோஜனை பண்ண போது என்ன அவனுக்கு ஸ்ட்ரைக்கா சின்னால் அப்புறமேயுபாவம் நினைச்சு பார்க்க முடியாததான சக்தியோடு இருக்கானே எம் வயசில் பிறந்த எம் பையன் இன்னும் சொல்ல அவனுக்கு எதனாலையும் பயன் ஏற்படலையே அகூதித் ஒன்றுமில்ல ஒரு சர்வசாதாரணமாக ஒரு ரெண்டு வருஷமாக எப்படிலாம் லோகத்தில் செய்திகள்லாம் கேட்டோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்று முடிகிற பரியந்தம் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்த இருந்தவாளெல்லாம் எப்படியோ ஆயிட்டாள் அல்லவா இவன் இறக்கவே மாட்டான் போல இருக்கேன் இந்த கோவிட் வந்தாலும் இவன் ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே அமரங் அகூதித் பயோமரஹா இன்னும் சொல்ல இவனை விரோதிக்க விரோதிக்க நாம் போயிடுவேணும்னு நினைக்கிறானா நூனமே தத் விரோதே நே பவிதானவ இவனுடைய விரோதத்தினால எனக்கு கடைசி காலம் ஏற்படுமோ நான் எத்தனையோ வரன்கள்லாம் வாங்கினேனே பிரம்மாவிட்ட இவன் விரோதத்தினால கடைசியில் நான் அதை கேட்காம விட்டுட்டேனே பிள்ளை விரோதத்தினால எனக்கு முடிவு கூடாது அப்படின்னு நான் பிரம்மாட்ட ஒரு வரம் கேட்கலையே ஒரு நாள் இவனுடைய விரோதத்தினால நானே பேடுவேணும் அப்படின்லாம் கவலைப்பட்டுருக்கிற சமயத்தில் இப்படி சண்டா சண்டாமக்கால் இப்படி நோட்டம் விட்டுண்டே இருக்கா ஏன்னா அவனுக்கு அவளுக்கு தெரியுது இவன் பாய்ச்சா ஒன்றும் பலிக்கல பிரகலாதன்ட்ட அப்படின்னு திடீர்னு நம்ம பேரில் கோவிச்சுட்டு ஸ்கூலை இழுத்து முடுன்னு சொன்னாலும் சொல்லலாம் இவாளுக்கு இவாளுக்கு கொடுத்த சம்பளத்தெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லுன்னு சொல்லலாம் இல்லை இவாளையே போட்டு தள்ளுன்னு சொல்லலாம் எதை வேணாலும் சொல்லலாம் அல்லவா அதனால அவள் என்ன பண்ணினா மிந்தின்னு விட்டாள் ஒரு சமயம் வந்து பிரஹ்லம் இரண் வந்து பார்த்தாள் கொண்டாடி பேசினாள் ஏன் நீங்க முங்கிய தொங்க போட்டுருக்கேன் இந்த மூணு லோகத்தையும் ஜெயித்தவர்கள் அல்லவா நீங்கள் ஜிதம் துயிக்கேன்னு ஜெகத்ரயம் நாள் உங்களால் மூணு லோகமும் ஜெயிக்கப்பட்டிருக்கு உங்களால வெல்லாதவர்கள்னு யாருமே லோகத்துல கிடையாது அப்படி இருக்கிறதே ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு உங்க பையன் உங்க விஷயம் உங்களை உங்களால முடிக்க முடியாத அவனுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னாலாம் சண்டாம இருக்கார் அவன்கிட்ட ஏதோ ஒன்று பிடிச்சுன்னு இருக்கே அதை முன்னாடியே சொல்லிட்டாள் நேற்றுக்கு சுகாச்சாரியால் கிருஷ்ண கிரக கிரகிதாத்மா அப்படின்னு அவன் நல்ல பையன்தான் ஏன்னா கிளாஸில் கொயிட்டா இருக்கக்கூடியவன் அவன்தான் எந்த பாடத்தை சொன்னாலும் உடனே பைஹார் பண்ணக்கூடியவன் உங்கள் பையன்தான் உங்கள் பையன் இல்லையா அவன் ப்ரில்லியன்ட் இல்லையான்னு இப்படி கொண்டாடி சொல்லிவிட்டோ எங்கள் அப்பா ஊர்ல இல்லை சுக்கராச்சாரி அவர் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய எடுத்து ஜெயிச்சிருக்கா திருத்திருக்கா அவரை வரப்பரியந்தம் இந்த குழந்தைகளெல்லாம் ஸ்கூலில் வச்சு ஒரு வருண பாசம்னு சொல்லுவார்கள் அதாவது எல்லை தாண்டி போக முடியாது அந்த மாதிரியாக அவனை பந்த பத்தப்படுத்திடுவோம் நம்ம அவன் அந்த மாதிரி பத்தனாக ஆகிவிட்டால் அவனால் இந்த எல்லையை தாண்டி அவனால் உங்களையும் போக முடியாது அப்பா வரப்பரியந்த அது மாதிரி வெயிட் பண்ணலாம் அப்பா வந்த உடனே அவனுக்கு ஏதாவது பண்ணி அவனை சரி அப்படின்ன உடனே சரின்னு சொன்னான் நான் ஹிரேநிக் ஏன்னா ஒன்றுமே எந்த விஷயத்துலேயும் நம்ம காரியம் சாதகமாகலைன்னா அப்புறம் யார் எதை சொன்னாலும் கேட்குறதுங்க நிலைக்கு நிலைமைக்கு வந்துருவா எல்லாரும் நீங்கள் இவரை போய் பாருங்க சரியாக போய்டோ உடனே அவரை போய் பார்ப்பேன் உடனே அவரை போய் பார்த்தேனே சரியா இல்லைன்னே நான் அவரை சொல்லலை சார் இங்கே இன்னொரு என்னெல்லாம் நீங்கள் இங்கேயா போனேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்துல சொல்லுவா உடனே அங்கே போய்ட்டு வருவேன் உடனே அங்கே போனால் அவர் இன்னும் இன்னொருத்தருக்கு ஆர் ஏன்னால் தமிழில் எத்தின்னா பித்தந்தெளின்னு தமிழை சொல்லுவார்கள் அல்லவா அதனால இது சொன்னது என்னமோ ஹிரண்டிகுக்கு பக்குவமாகப்பட்டது அதனால் ஸ்கூலில் எல்லா குழந்தைகளோடு அவர்களை வைத்தார்கள் எதாச்சாரியாக பராவிர்த்தாங்கிறாள் சுகாச்சாரியா ஆச்சாரியர்கள் அப்பப்போ வந்து கிளாஸ் நடத்திட்டு அல்லவா அவெல்லாம் வந்து வராத சமயத்தில் அந்த சண்டாமற்கல்கள் இல்லாத சமயத்தில் குழந்தைகள்லாம் விளையாடக்கூடிய காலத்தில் அந்த குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டான் வயசை பிரத்யூய மகாபல மகாபுதான் கிளாஸில் உள்ள எல்லா குழந்தைகளையும் எல்லாம் கூப்பிட்டான் எல்லாரும் பிரகலாதன்ற ஒரு மரியாதை இருக்கிறதுனால தேது தத் கௌரவாது சர்வேங்கிறாள் சுகாச்சாரியால் பிரகலாதன் எதை சொன்னாலும் சமவயஸ்கன் தானே நம்ம கிளாஸ்மேட்டு தானே நினைக்க மாட்டாளாம் பிரகலாதன்ட்டா அவ்வளோ ஒரு மரியாதையான் அத்தனை குழந்தைகளையும் கூப்பிட்டார்கள் உடனே எல்லாரும் வந்தார்கள் நான் சொன்னது கேங்கோ கொஞ்ச நேரம் நீங்கள்லாம் உங்களுடைய விளையாட்டை நிறுத்தி விட்டு நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன் அதனால நீங்கள்லாம் அந்த உட்காந்துன்னு இதை கேளுங்கள் தியக்த கிரீடா பரிச்சதாக அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விளையாட்டை நினைச்சிட்டு நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து கேட்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் நீங்களாம் மேன்மை அடையக்கூடிய விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே குழந்தைகள்லாம் உட்கார்ந்து விட்டார்கள் நாள் வரியுபாச ராஜேந்திர தன்னியஸ்திருதயணாகா அப்படின்னா ஹிருதயத்தையும் கண்ணையும் பரு பிரகலாதன்கிட்ட பறி கொடுத்தவர்களாக அவர்கள் எல்லோருமாக உட்காரன் உடனே இந்த பிரகலாதன் எல்லாரையும் பார்த்துண்டு மீட்டிங்கில் பேசுவாளே அந்த மாதிரியாக குழந்த பிரகலாதன் குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் என்றார் இது பிரகலாத உபதேசம்னு பேர் பாகவதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு உபதேசம் எல்லாரும் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷய விஷயம் இது என்ன சொல்லான்னாள் சுகாச்சாரியால் கௌமாராஜரே பிராஜ்யான் ப நல்ல பாகவத தர்மத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த பாகவத தர்மத்தை இந்த வயசுல தான்ப்பா நம்மளாம் கடைபிடிக்க வேண்டும் கௌமாரே ஆச்சரியத்து நல்ல புத்திசாலியா உள்ளவன் இந்த பாகவத தர்மத்தை கௌபாரம்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன வயசுல தான்ப்பா நம்ம அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான் உடனே குழந்தைகள்லாம் தான் உட்கார்ந்து பிரகலாதன்கிட்ட மரிய மரியாதை உடையது தான் இருந்தாலும் அவன் தான் பகவத் பஜனை பண்ணிட்டு அந்த விஷயமா சொல்றேங்கிறாப்புல ஆரம்பிக்கிறாரேன்னு ஒரு விதமா குழந்தைகள்லாம் பார்க்குறாப்புல தோணித்து பிரகலாதனுக்கு தான் சொன்னான் நான் எதுக்காக சொல்லேன்னு கேட்டாக்க இப்போ இருக்க இந்த பிறவி இது மறுபடியும் கிடைக்காது அது தெரிஞ்சுக்கோங்கோ துல்லபம் மானுகம் ஜென்மா எத்தனையோ புண்ணிய விசேஷத்தினால பகவான் நமக்கு கடைசியாக ப்ரமோஷனில் இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்காள் இதுதான் சாஸ்வதமாக இருக்க நாள் ததபி அத்ருபம் இது சாஸ்வதம் கிடையாதப்பா குழந்தைகளா துர்லபமாக கிடைச்ச இந்த வயசு இந்த இந்த மனுஷென்மா அப்படிங்கிறது அதுவும் சாஸ்வதம் கிடையாதுப்பா அத்ருவம் எப்போ போறோம்னு தெரியாது யாருக்குமே அப்போ ஏற்பட்ட இந்த மனுஷென்மா இதுக்குள்ள நம்ம தேடிக்கணும் நமக்கு வேண்டிய தர்மார்த்த காம மோட்சங்கள் எல்லாம் இதுலதான் தேடிக்கணும் நம்ம புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஜென்மா துர்லபம் மனுஷம் ஜென்மா திருவமர்த்ததம் யாகி புருஷேக விஷோ யதேஷ எதேஷர்வூத்திய ஆத்மேஸ்வர சுகிருதே இந்த ஜென்மாவை கடைச்ச சமயத்தில் பகவான் மகாவிஷ்ணுவை நம்மளாம் வந்து ஆராதனை பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டால் அவன்தான் எல்லாருக்கும் பிரியன் அவன்தான் எல்லாருக்கும் ஆத்மா அவன்தான் எல்லாருக்கும் ஈஸ்வரன் அவன்தான் எல்லாருக்கும் உற்றவன் ரொம்ப உற்ற நண்பன் அவன் தான் அதனால நாம் நன்னா இருக்கிறதேலயே அதுவும் சின்ன வயசுலேயே பகவானை உபாசிக்கணும் அப்படின்னு சொன்னான் உடனே குழந்தைனா என்ன பிரகலாதா அப்படின்னு இப்படி பார்த்தது இல்லைப்பா நான் தெரியாம சொல்லல குழந்தைகளா ஒரு மனுஷனுக்கு வேதம் சதாயுகுன்னு சொல்லியிருக்கு சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரியா தேஹே இன்னைக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பா இன்னைக்கு சாமவேதம் சொல்லி இன்னைக்கு சிராவணம் பண்ணிண்டவா எல்லாரும் புதுப்புணல் போட்டுண்டவா எல்லாரும் கையில் ரந்தன மண்டவா எல்லாரும் சதஞ்சீவே சாதஞ்சீவேமே அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு ஏன் அப்படின்னா அப்படி இருந்தால் தானே வருகா வருக சிராவணம் பண்ண முடியும் அப்படி இருந்தாதானே பகவத ஆராதனை பண்ண முடியும் அப்படி தானே நல்ல காரியம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுசு இருக்கே ஒரு மனுஷனுக்கு நூறு அலர்ட் பண்ணியிருக்கு பும்சோ ததர்தல பாதி சேத்துல பாதின்னு தமிழ்ல சொல்றாப்புல நூறு வயசு பகவான் ஒருத்தருக்கு கொடுத்தாருனா அதுல பாதி நித்ரா தேவி வாங்கி போடுறாங்கிறான் தூக்கத்துல பாதி போடுறது ததர்த சௌராத்ரியாம் அவர் தொண்டரடி அடிப்பொடியாகிவரும் பாதித்தான் உறங்கி போகும் அப்படின்னார் திருமாலையில் சொல்லும்போது தூக்கத்திலேயே பாதி பேடுறதே நன்னா யோஜனை பண்ணி பாருங்க ஒரு மனுஷன் நூறு வயசு வாழ்கிறான் என்றால் கரெக்டாக ஐம்பது வயசு தூக்கத்தில் வேடுறது என்னமா போகிறது அப்படின்னா தூக்கங்கிறது பிறந்த போது அதிகம் அப்புறம் வளர 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 குறையிறது வளர வளர குறைஞ்சு குறைஞ்சு குறஞ்சி கடைசியில் வயசாக ஆக மறுபடியும் தூக்க மறுபடியும் ரைஸ் ஆகுது ரைஸ் ஆகும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க முதல்ல பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் தூங்கி இந்த குழந்தை பிறந்த போது தூங்கின அந்த குழந்தை அப்புறம் அப்படியே பதினெட்டு பதினாறு பதினஞ்சு பன்னெண்டு பத்து எட்டு அப்புறம் ஆறுக்கு வருது டாக்டர் சொல்கிறார் அவர் முனிமம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாக தூங்கணும் அப்படின்னு சொல்கிறார் எட்டு மணி நேரம் கூட சில வேற தூங்க முடியல அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறான் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இல்லை பாதி தூக்கத்தில் படுங்கிற இல்லை அவர் எட்டு மணி நேரம் கூட தூங்கலையே அப்படின்னு நான் இல்லை அவசரப்படாதீங்கோ சொல்கிறேன் முதல்ல பதினெட்டு மணி நேரத்தில் தூங்க ஆரம்பித்த அந்த ஜீவன் நன்னாக வளர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே எட்டு மணி நேரத்துக்கு வருது எட்டு மணி நேரத்துக்கு வருது மட்டும் இல்லை ஒன்னே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் எட்டு மணி நேரம் ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணதுனால அப்புறம் டூ டேஸ் என்ன ஆகுதுன்னால் பன்னெண்டு மணி நேரம் தூங்க முடியாது ராத்திரி ஒம்பது மணிக்கு படுத்துட்டா கார்த்தால் ஒம்பது மணிக்கு எழுந்துக்கிறாப்பெலாம் இருக்குது ஏன் அப்படின்னா இல்லை ஐடி சார் அவள் என்ன பண்ணுறா ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறா அப்படி தானே இப்படி போயின்ட்டு இருக்கு லோகமானது ஸோ வீக்லி ரெண்டு நாள் டுவெல் ஹவர்ஸ் தூங்க முடியாது இருக்குது இது மட்டும் இல்லை இந்த எட்டு மணி நேரம் தூங்கினது என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க ரிட்டையர் ஆகி வயசாகி எழுபது எண்பது வயசு ஆர்த்தி அப்படின்னா மறுபடியும் தூக்கம் ரைஸ் ஆகிடுது இந்த மாதிரியாக பார்க்கறதே பாதி தூக்கத்தில் போகிறது அப்படிங்கிறது நிதரிசனமான உண்மை பிரகலாதன் சொன்ன உண்மை இது அதை எல்லாரும் ஏற்றுக்கிறா பக்கத்துக்காக நான் புரிய முடியாது சொன்னேன் நிஷ்பலம்யாம் பிராபி தஸ்தமா மிச்சம் உள்ள ஐம்பது இருக்கே அந்த ஐம்பதுல கதை கணக்கு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னான் பிரகலாதன் முக்தஸ்ய பால்யே சின்ன வயசு பிறந்தத்துலேருந்து ஒரு ஏழு ஆறு ஏழு வயசு பரியந்தம் அது ஒரு அறியாமையினால போய்றது அந்த வயசு அப்படிங்கிறது ஒரு அறியாமையினால போயறது அப்புறம் எட்டுலேருந்து ஆரம்பித்தேன்னா அதுக்கப்புறம் இந்த கௌமாரம்னு சொல்லக்கூடிய அந்த வயசு தாண்டியும் கூட டீன் ஏஜ் முடிகிற பயந்தம் விளையாட்டில் பெடுறதுன்னு அப்படின்னா கிரீடத்தோயாதி விம்சதி முதல்ல இருபது வருஷ காலம் இருபது வயசு ஆறு பர்யந்தம் ஒன்றும் முதல்ல அறியாமை அப்புறம் விளையாட்டு அப்படின்னு ஆயிடுறது அப்புறம் இருபதுக்கு அப்புறம் அப்புறம் அறுபது எழுபதுக்கு அப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா ஜரயா கிரஸ்ததே ஹஸ்ய யாத்திய கல்பஸ்ய விம்சதி அறுபது வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு டெஸ்ட்டுலாம் ஆரம்பிக்கிறாள் என்ன டெஸ்ட்டு அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட்டு எக்ஸாமில் ஸ்கூல் டெஸ்ட்டுலாம் முடிஞ்சு போயிடுது அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு அங்கே போய் டெஸ்ட் பண்ணுவாங்க இங்கே போய் டெஸ்ட் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை லேசாக இந்த பக்கம் வலிக்கிறாப்புல இருக்கேங்கிறார் டாக்டர் டாக்டர்கிட்ட போய் சொன்ன உடனே அதை போய் வாங்கோ அப்படிங்கிறோம் இதை போய் பார்த்துடுவாங்கிறார் அப்போ என்ன ஆச்சுன்னால் வரது நமக்கு மூப்பானது வர ஆரம்பிக்கிறது வர ஆரம்பித்தா என்னால் யாத்தி அகல்பஸ்ய விம்சதி வயதான காலம் வந்தாக்க அந்த வயதான காலத்தில் அப்படி உடம்பு போயிடுறது அந்த இடைப்பட்ட இந்த இருபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட இந்த ஐம்பது வயசு காலம் இருக்க அந்த காலம் எப்படி போகிறது அப்படின்னு முதல்ல இருபதுக்கு அப்புறம் நாற்பது பர்யந்தம் துராபூரண காமேனச்சியு சக்த சே பிரமத்தியாபயாதிகி துராபூரேண காமேன மோகேன சலீஎச ரொப்ப 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 முடியாததான ஒரு காமம் அப்படின்னா அதை நிறைவே பண்ண முடியாததான காமம் ஆசையானது ஒரு மனுஷனை பிடிச்சுன்றது ஏன் அப்படின்னா அப்படி தான் இந்த லோக சக்கரம் போயின்னு இருக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே ரன்னிங் ரேஸு கிளம்புறாப்புல சம்பாத்தியம் அப்படிங்கிற ஒரு ரேஸில் கிளம்புறா எல்லாரும் கிளம்பினா என்ன அப்படின்னா சம்பாதிக்கணும் 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 அப்படின்னு இதுக்கு மேலே இதுக்கு மேலே இதுக்கு மேலே 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 ப்ரமோஷன் மேலே 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 அதே மாதிரியாக கம்பெனியில் மாறுறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரே சம்பாத்தியத்தில் மக்னனாக ஆயிடுறோம் அல்லவா துராபூரேன காமேனே மோகேன சலீச லோக மோகத்தில் மாட்டிக்கிறோம் சேஷம் கிரகேஷு சக்த ஆபிஸ் போய் ஆற்றுக்கு வந்த மிச்ச நேரம் இருக்க வீட்டில் மாட்டிடுறோம் வீட்டு வேலைகள்லையும் வீட்டில் உள்ள பந்தங்கள்லையும் சக்தம் ஆத்மா நமஜிதேந்திரியாசைஹி திருடைஹி பத்தம் உற்சகேதவிமோஜிதும் வீட்டில் மாட்டின்றவன் என்ன அப்படின்னா வீட்டிலையே ஈடுபடுறது நம்மளுடைய எண்ணங்களும் சரி நம்மளுடைய மனசும் சரி எல்லா வீடு 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 குழந்தைகள் குழந்தைகள் வீடு குழந்தைகள் மனைவி அதே மாதிரியாக அடுத்தபடியான உள்ள ஸ்டெப்பு இப்படியே போய்டுறது அதனால இதில் இந்த பாசம் இருக்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த பத்தமானது அது திருடைகி ஸ்நேக பாசைகின்னால் குடும்ப பந்தத்தை எவனாலயும் அறுத்தன்னுன்னு வெளியில் விட முடியாது அப்படி இருக்கிறத யாராரவர் யார் வந்து பகவானை பஜிக்கிறதுக்குன்னு வாழ்க்கையை தனியாக ஒதுக்க முடியும்ப்பா அதனால தான் சின்ன வயசில் உபாசிக்கலாம்னு சொல்கிறேன் இப்போ நமக்கு ஒரு கவலை கிடையாது மாத்தியா அப்படின்னு சொல்கிறான் அந்த காலத்தில் அஞ்சு வயசு குழந்தைகளுக்கு சாதாரணமாக ஏற்று கூட சொல்லி கொடுக்கறதுக்கு சங்கோஜப்பட்டு வாயால் தான் சொல்லி கொடுத்துட்டுப்பா இருப்பேன் நான் சீக்கிரம் பை ஆகும் அப்படின்னு அந்த மாதிரியாக இப்போ படிப்பு நிர்பந்தம் கிடையாது குடும்ப நிர்பந்தம் கிடையாது ஹோம் ஒர்க் நிர்பந்தம் கிடையாது அதே மாதிரி எக்ஸாம் நிர்பந்தம் கிடையாது இதில் எழுதி பாஸ் பண்ணணுங்கிறதும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ பகவானை உபாசிக்க வேண்டாமா தான் சொல்றேன் கௌமாரே ஆச்சரிய பிராக்யா நீ குழந்தை எல்லாம் சொல்லிது பிரகலாதா நீ பிரபச்சனங்கள்லாம் பண்றது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அது ஒத்து வராதுப்பா அப்படின்னா ஏன்னு கேட்டான் பிரகலாதன் இந்த காலத்தில் ஒரு மனிதனுக்கு சம்பாதனம் இல்லைன்னா இந்த லோகத்தில் அவனுக்கு வேலையே கிடையாது குழந்தைகள் இது பாகவத காலத்துலேருந்தே இருக்குது இந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் நன்றாக சம்பாதித்து நல்ல இடத்துல போய் நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி அவன் நல்ல சேல்ரி வாங்கினா தான் லோகத்தில் நல்ல பேரோடு இருக்க முடியும்ப்பா அவர் நன்னாக பாகவதன் நல்லா வேத பாராயணம் பண்ணுவார் நன்னா பஜனை பண்ணுவார் அப்படின்னா லோகத்தில் யாரான அவளை லோக சொசைட்டியில் பார்த்தா கும்பிடு போடுவாள் நமஸ்காரம் பண்ணுவாள் நம்மளால் முடிஞ்சு அஞ்சு பத்து வேணா வச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டு போவாள் வேலை சொசைட்டியில் அவளுக்கு பெரிய ஒரு கிரெடிட் ஒன்றும் கிடைக்காது அதாவது வேலை பார்க்குற வாழ்க்கெலாம் கிடைக்கிறாப்புல உள்ள கிரெடிட் அவளுக்கு கிடைக்குமா அதனால் நம்மளாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க நல்லா படித்து நல்ல கண்படியில் பிளேஸ் ஆகி நிறையா பணத்தை சம்பாதிச்சுன்னு அப்புறம் வேணால் பகவத் பஜனை பண்ணலாமே அப்படின்னு குழந்தைகள்லாம் சொல்கிறாப்புல இருந்தது உடனே பிரகலாதனு சொல்கிறான் இப்போ பணத்தில் ஆசை வந்தால் இங்கேயானு பகவானை பஜிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமான்னு கேட்குறார் பிரகலாத சுவாமி கோன்வர்த்த திருஷ்டம் பிராணேப் எம் கிரீணாதி அசுபிப்ரேஷ்டை தஸ்கர சேவ கோவணிகி கஹா அர்த்ததிருஷ்டா விசிருஜேது யாரால் அந்த பணத்தில் உள்ள ஆசையம் விட முடியும்னு கேட்குறார் பிரகலாஸ் இது கொஷின் மார்க் இது கஹா அர்த்ததிருஷ்டா விசிருஜேத் யாராலடா பணத்தாசையம் விட முடியும் அப்படின்ட்டு கேட்குறாராம் பிரகலாத சுவாமி காரணம் என்னென்னால் எல்லா ஆஷிரமத்திலையும் பாருங்க இந்த பிரம்மச்சரியாஸ்ரமத்துலேருந்து கடைசி பெரிய உத்தமாசிரம வரையும் தான் பார்த்தேன்னா எல்லாருமே இந்த மாய வலையில மாட்டின்ண்டாப்ல தானே இருக்கு அதனால இந்த பணத்தாசி யாரால விட முடியும் இன்னும் சொல்ல போனால் பிராணேபியோபி ஈப்சிதா பிராணனை காட்டிலும் எந்த பணத்தை மனுஷால் விரும்புகிறார்களோ இன்னும் சொல்ல போனால் இந்த பணத்துக்காக தன் பிராணனையே வித்து விடுவார்களோங்கிறான் பிரஹ்லாதம் எம் கிரீநாதி அசுபிப்ரேஷ்டைஹி தஸ்கர சேவ கோவணி கே பிரேஷ்டை அசுமி எம் அர்த்தம் உத்திஷ்ட கிரீடாதி அப்படிங்கிறார் நமக்கு எது ஒய நம்மள்கிட்ட எது நமக்கு ரொம்ப பிரியமானதுன்னா நம்மளுடைய பிராணன் இந்த பிராணனை காட்டலாம் அதனால்தான் வித்தாத் பிரேயா புத்தாத்ரேயா சர்வஸ்மாத் பிரேயகான்னு உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது எல்லாத்தையும் காட்ட பிராணன்ட்டு தான் நமக்கு பிரியம் ஜாஸ்தி ஆனால் பிரகலாத சுவாமி சொல்றான் இந்த பிராணனாலேயே பிராணங்களால பணத்தை வில கூடிடுவார்கள் பிராணனுக்காக அதாவது பணத்துக்காக பிராணனையே வில கூடிடுவார்கள் அப்படின்னு சொல்றார் அது எப்படி அப்படின்னா சாதாரணமாக பார்த்தேன்னா இப்போல்லாம் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது என்னன்னா வெடிகுண்டுங்கிறது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு அட அடைமுகி மனித வெடிகுண்டுன்னு சொல்றான் பேப்பர்லாம் படிக்கிறேன் அவன் என்ன கட்டின்னு போகிறவன் சிரஞ்சீவி ஆத்துக்கா திரும்பி வரப்போறான்னு சொல்லுங்க அதோட ஓம் தத் சது அது வெடிக்கிறதே அவன் போட போகிறான் இல்லையா அதானு தான் அந்த வெடியோட போயிட போகிறோம் அப்படிங்கிறத எவனான ஒருத்தன் இந்த வெடியை கட்டின்ட்டு அங்கே போவனா போகிறானே என்ன காரணம்னா சீக்கணக்காக ஆற்றுல வாங்கி வச்சுட்டு வந்திருக்கான் நம்ம போனால் என்ன நம்ம இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆற்றுக்கு நம்மளால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இதை வெடிக்கச் செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக பணத்தை வாங்கி ஆற்று கொடுத்துட்டு இந்த பணத்துக்காக தானே தன் பிராணனையே விலை போக முடியாது பண்ணிக்கிறார்கள் எம் கிரீநாத் தஸ்கர சேவகோ வணிக்கு உதாரணமாக பிரகலாத சுவாமி மூணு பேரை சொல்கிறாள் தஸ்கரன் சேவகன் வணிக்கு திருடன் திருட திருடன் ஆளுக்கெல்லாம் தெரியும் இப்போ எத்தனையோ செக்யூரிட்டி எத்தனையோ விதமான கேமரா எல்லாம் இருக்குது மாட்டின்டா போயிடுவோம் அதுவும் சொல்லப்போனாக்க சில இடத்துல தான் மன்னிச்சு விராலத்தில் சில இடத்துலலாம் தலைய வாங்கன்னு சொல்கிற நாடுகள்லாம் இருக்குது அங்கெல்லாம் கூட திருடுறாளே துணிஞ்சு அப்படின்னா ஒரு பை சான்ஸு மாட்டாமல் திருடிட்டால் ஆற்றுல கொண்டு போட்டுலாம் இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் திருடன் தன் உயிரையே பணயமாக வைத்து திருடுகிறான் தஸ்கராக சேவகாக ஆர்மியில் போய் சேர்றாள் பட்டாளத்தில் அவள்லாம் அவள் கஷ்டத்தை பிடிச்சி சதாபிஷேகம் பண்ணிப்பான்னு இதெல்லாம் தீர்மானம் உண்டோ சொல்லுங்க முடியும் அவளுக்கு எது வேணாலும் நேரலாம் இல்லவா அவள் ஏன் போய் சேர்றான்னால் நம்ம போன என்ன குடும்பத்தை கவர்மெண்ட்டு பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுனால போய் சேர்கிறாள் தஸ்கர சேவக வணிக்கு வியாபாரின்கிறான் பிரகலாதம் அதாவது வியாபாரிகள் உயிரை பயணமாக வைத்து கப்பலில் போய் எப்படி வியாபாரம் பண்ணுவார்களோ அந்த சமயத்தில் கப்பல் கவிழ்த்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையோ அந்த மாதிரி தான் பணத்துக்காக இவர்கள்லாம் தன் உயிரையே விலை கூறுவார்கள் எம் கிரீநாத்யே தஸ்கர சேவ கோவணிக்கு பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் பிராணஹானியை கூட அவர்கள் பொருத்த பொருட்படுத்த மாட்டார்கள்ப்பா அதனால் பணத்தாச ஒரு மனுஷனுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே பகவத்பஜன மனனம் அப்படின்னு நான் பிரகலாத சுவாமி இது வாஸ்தவம் ஜென் சாஸ்திரகாரா சொல்கிறா இந்த பணத்தை ஆசைங்கிறது நமக்கு இப்போ வருது இல்லை இது ஜென்ம ஜென்மாவாக வருதுன்னு சொல்லப்பட்டுருக்கு ஜென்ம ஜென்மாவாக இதில் பணத்தில் ஆசை இருக்கான் அது எப்படி அப்படின்னா நம்ம பிறந்த குழந்த ஆறு மாத குழந்தை இருக்குது பாருங்க அந்த ஆறு மாத குழந்தையிட்ட சாதாரண ஒரு பேப்பரை கொடுத்தேன்னாக்க அதையும் வாங்கிக்கும் கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு அந்த குழந்தை பார்த்தேன்னா அரை நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் அந்த பேப்பரை கீழே போட்டுருது அதே இந்த குழந்தையிட்ட ஒரு ஐநூறுவா நோட்டை கொடுத்து பாருங்கண்ணே ஒரு டெஸ்ட்டுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் ஐநூறுவா கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லலை ஒரு குழந்தையை உடனே ஒரு நோட்டை கொடுத்தேன்னா அது உடனே என்ன பண்ணுது அப்படின்னா மடித்து கெட்டியாக பிடிச்சிட்டு கையில் அப்புறம் இந்த குழந்தைகிட்ட ஞான விளையாட்டு காமிச்சு தான் இந்த குழந்தையிட்ட இந்த பணத்தை வா பேரண்ட்ஸ் வாங்க முடியறதில்லை அந்த என்ன அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கு ஏன் நாள் ஜென்மாந்திர நாள் சாஸ்திரக்காரா இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சு சம்பாதிச்சு கெட்டியாக வச்சுட்டு இருந்தவன் இல்லையா பணத்தை அதனால் அவன் எதை விட்டாலும் விட்டான் கடைசியில் ஜென்மாந்திரத்தில் உள்ள இந்த பணத்தை கட்டியாக பிடிச்சிக்கிறது அது குழந்தையில் தனத்தில் கூட விட முடியலையே அதனால் பணத்தோட ஆசை வரும் போகும்போது பகவத் உபாசனம் அப்படிங்கிறது சரியாக வராதுப்பா அதுக்கு முன்னாடி பகவான் உபாசிக்கணும் அப்படின்னா உடனே குழந்தையெல்லாம் சொல்லித்தேன் பிரகலாதா நீனும் நின்ன நாங்கள் கேட்குறதுக்கெல்லாம் டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணுறேன் இப்போ நான் இன்னொன்று ஒன்று கேட்குறேன் நீ தப்பாக நினச்சக்கூடாது அப்படின்னா என்னென்னா எத்தனையோ இந்த லோகத்தில் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகிற வாழ்க்கெல்லாமே கல்யாணம் ஆக மாட்டேங்குது பிரகலாதா அப்படி இருக்கிறதே நம்ம நாம சங்கீர்த்தனம்னா நமக்கு யார் பொண்ணு கொடுப்பா நன்னா இதை இது லைஃப்பில் செட்டில் ஆகுறதுங்கிறது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் அல்லவா அப்படி இருக்கிறத நீ மாட்டுக்கு சொல்லுங்கிறதுக்கு நான் நாராயண ஹரி நாராயண சொன்னதுனால நமக்கு என்னம்மா நம்ம ஃபேமிலியில் செட்டில் ஆக முடியும் அதனால் எனக்கு என்ன தோன்றதுன்னா நம்ம அப்பா அம்மா சொல்கிற பிரகாரம் அவா சொல்ல ஸ்கூலில் பிடிச்சி காலேஜில் பிடிச்சி நல்ல இடத்துல பிளேஸ் ஆகி நல்லா சம்பாதிச்சு நம்மளையும் ஒரு பொண்ணு சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம பூஜை பண்ணால் நம்ம பார்த்து மாமே சொன்னது கேட்டு தானே ஆகணும் அதனால் கல்யாணம் ஆகின உடனே கூட ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறான் குழந்தைலாம் கல்யாணம் ஆகி அவளுக்கு நமக்கு ஒத்து வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஜனை பண்ணலாமே அப்படின்னு சொன்ன உடனே பிரகலாத சுவாமி குழந்தைகளா கல்யாணங்கிற சப்தம் என்ன இருக்கே தவிர அந்த கல்யாணத்துக்குள்ளே எத்தனை ப்ராப்ளம் இருக்கணும் தெரியுமா அப்படின்னு பிரகலாத சுவாமி மேலே இந்த கிரக தர்மத்தை பற்றி கிரகஸ்தனுடைய ஒரு நிலைமையை மேலே உபதேசம் பண்ண போகிறார் சிறிதராச்சாரியால்லாம் கூட வியாக்கியானத்தில் ஆச்சரியப்படுற பிரகலாதனுக்கு வயசு அஞ்சு அதாவது அந்த நாள் பிரகாரம் நன்ன இருபது வயசுலேயே கல்யாணம் ஆகி நான் பேரம்பேரம் பேரம்பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேரன் பேத்தி எடுத்த எண்பது வயசான ஒரு வயசான தாத்தாவுக்கு தெரியாத எல்லார விஷயத்தெல்லாம் சொல்கிறான் சொல்றான் அதுதான் ஆச்சரியம் பாகவதத்துல கதம் பிரியாயா அனுகம் பிதாயா சங்கம் ரகசியம் ருச்சிராம் அணுரக்தி கதம் அணு கம்பிதாயாக கல்யாண வயசு வருது கல்யாண வயசுங்கிறது ஒரு பெரிய டோல் மாதிரி இருக்கு அதை தாண்டி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறா நிறைய எத்தனை மேட்ரி மோனிண்டோ எல்லாத்திலையும் பதிவு பண்ணி யாதான் எங்களை மேட்ச் பார்க்கறாள் முதல்ல முதல்ல ப்ரொஃபைல் ஒத்து வரதான்னு பார்க்குறோம் அப்புறம் ஃபிகர் ஒத்து வரதான்னு பார்க்குறோம் அப்புறம் ஆரஸ்கோப்பு ஒத்து வரதான்னு பார்க்குறோம் இத்தனைக்கு அப்புறம்தான் அந்த குழந்தைகள் இந்த மாதிரிப்பா உங்களுக்கு ஒன்று பார்த்துருக்கோம் நீ எஸ் சரி சொல்லு அப்படின்னு இந்தலாம் என்ன பண்ணுவா பையனை உள்ள காலமாக இருந்தது அப்புறம் இப்போ உள்ள நடைமுறையில் எல்லோரும் என்ன சொல்கிறா நீங்கள்லாம் அந்த காலத்து தீட்சிதர் காலத்து உபன்யாசத்தை பண்ணாதீங்க இப்போல்லாம் பொண்ணும் சரின்னு சொல்லணும் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு தானே இப்போ இந்த பிரபஞ்சத்தில் நம்மளாம் இருக்கோம் சொல்லுங்க அதனால் ஜாதகம் வாங்கி பார்த்து அதை பார்த்து இது பார்த்து கடைசியில் கொஞ்சம் நெஞ்சமாகவா ஜாதகம் பார்க்குறோம் கணக்கான ஜாதகம் பார்க்குறாள் ஒத்துறோம் அந்த அளவுக்கு மேட்ரி மோனியில் வரங்களும் இருக்குது பையன் ஜாதகங்களும் இருக்குது பொன் ஜாதகங்களும் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து பேசி கடைசியில் எல்லாம் யார் எஸ்னு சொல்கிறது அப்படிங்கிறது அது பகவான் கையில் தான் இருக்குது பையன் எஸ்ன்னு சொல்லணுமா பொண்ணு எஸ்னு சொல்லணுமா அது யாருக்குமே தெரியாது அது பகவானுடைய கையில் தான் அவாவா அனுபவம் தான் அவாவாவுடைய அனுபவம் தான் இதுக்கு ஆன்சர் அப்படின்னு விட்டாங்க எப்படியோ எஸ்ன்னு ஆரோத்தர் சொல்லி கல்யாணம் ஃபிக்ஸ் என்ன என்னாகுனா அந்த பையனுக்கு உடனே இந்த கல்யாணத்திலே ஞாபகமாக இருக்குங்கிறார் பிரகலாத சுவாமி கதம் பிரியாயாக அணுகம் பிதாயாக சங்கம் ரகசியம் ருச்சி ராமிஷ்ட மந்திரானு கல்யாண தேதி குறிப்பிட்டிருப்பா என்ன தமிழில் ஒரு வச்சனம் வெடிஞ்சா கல்யாணம் புடிடா பாக்குவத்துலேன்னு தமிழ் ஒரு வசனம் கேள்விப்பட்டிருக்கு அப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்தது நாளைக்கு முகூர்த்தம் நல்லா இருக்குது இந்தாங்கோ தட்டை மாற்றிக்கோங்கோன்னு சொல்லி கல்யாணம் நடந்த காலங்கள்லாம் உண்டு இப்போ அதெல்லாம் கிடையாது குறைஞ்ச ஒரு அஞ்சு ஆறு மாதமானு தேவைப்படுது ஏன்னால் நமக்கு முதல்ல சத்திரம் கிடைக்கணுமே கல்யாணம் மண்டபம் கிடைக்கணும் அப்புறம் கேட்ரிங் காரா கிடைக்கணும் எத்தனையோ விஷயங்கள்லாம் அல்லவா கல்யாணத்துக்குள்ளே எத்தனையோ முன்னே முன்னேற்பாடுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம்னு தள்ளி முகூர்த்தத்தை வச்சா உடனே இந்த கல்யாணத்தில் ருச்சி உள்ளவாளுக்கெல்லாம் என்ன ஆகும்னா ஏ ஏழு மாதம் கழிச்சு வைக்கிறா இப்பயே இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சா கூடிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கதம் அணுகம் பீதாயாஹா சங்கம் ரகசியம் ருச்சி ராம் சமந்திரி கல்யாணம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா லோகத்தை பார்க்குறமே அதெல்லாம் கதையில சொல்லணுமா சொல்லுங்க கல்யாணம் ஆனால் அந்த காலத்தில் சதிபதிகள்லாம் எப்படி கொடுத்துட முட்ருவாளோ அந்த மாதிரியான காலங்கள்லாம் மலையேறி போயிடுச்சு உடனே இவாளுக்கும் உத்தியோகம் கணவனுக்கும் உத்தியோகம் மனைவிக்கும் உத்தியோகம் இவா ஏழு மணிக்கு கிளம்புனா அவன் ஆறரை மணிக்கே கிளம்ப முடியாது இருக்கு அதே மாதிரி மாமி ஆறரை மணிக்குன்னா அப்புறம் இவர் ஆற்றுல உள்ளத்துலாம் சரி பண்ணிட்டு இவர் எட்டு மணிக்கு கிளம்ப முடியா இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் அஞ்சு நாள் ஓடிபடுறது திங்கள் சிவா புதன் வியாகன் வள்ளின்னு ஓடிபடுறது அப்புறம் இந்த சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த சனிஞாயில் ஒருத்தரால் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை எவ்வளோ பண்ண முடியும் சொல்லுங்க எல்லாம் வந்து மிஷின் பண்ண வேண்டியது எல்லாம் சர்வெண்ட் பண்ண வேண்டியது அப்படி தான் ஆகிடுது எப்படி நம்ம பார்த்து பார்த்து ஆற்றுல பண்ணமோ அத்தனையும் நடக்காதான் கடைசியில் என்ன ஆகுடின்னா சங்கம் ரகசியம் ருச்சிராமந்த்ரானே அப்பப்போ வந்து எதான்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஆள் சொல்லி கொடுக்குறா அப்படிங்கிறதுலாம் தெரியாது ருச்சிராம் சமந்திரானுங்கிற இந்த அப்பப்ப இனிக்கிறாப்புல அப்பப்போது புதுசு புதுசான விஷயங்கள்லாம் அவ ஒத்துற கொத்தரை சொல்லிட்டு அந்த மாதிரி லைஃபான கலைஞ்சு போகும் சுகுர்த்த சித்தா சுகு அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீதர சிவ சுவாமிகள் சியாலதிஷன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காள் பெரிய குடும்பத்துல பிறந்து அண்ணா தம்பி அக்கா தங்க இப்படி எல்லாம் வளர்ந்தவனுக்கு புது உறவுகள் மச்சினன் மச்சினி ஷட்டகன் இப்படி இல்லாம வந்து உரல்கள்லாம் ஏற்படும் ஏற்பட்டா என்னென்னா நிர்பந்தம் தான் இதெல்லாம் உறவு ஜாஸ்தியா போக போக என்ன ஆகும் நாள் நிர்பந்தம் தான் ஏற்படும் சுகு அனுரத்தி அப்புறம் ரெண்டு வருஷம் மூணா அவளுக்கு சந்ததிகளும் ஏற்படும் அப்புறம் சந்தேகத்தில் ஏற்பட்டால் அந்த குழந்தைகளை வளர்க்குற விஷயத்தில் இப்போல்லாம் என்னெல்லாமோ சொல்கிறா ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறா நான் அஞ்சு மணி நேரம் பார்த்துட்டா நீங்கள் அஞ்சு மணி நேரம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காலம் டெவலப் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரியாக அந்த குழந்தைகளை வளர்க்குற விஷயத்துலேருந்து குழந்தைகளை அடுத்தபடி படிக்க வைக்கிற விஷயத்துலேருந்து இந்த மாதிரியாக குடும்பம் பாரம் ஏற்பட்ட இவனுக்கு பும் பிதரௌ சதீனம் கிருகான் மனோக்யோபரி உபரிச்சதாம்ஷ பிரித்திஷ்ட குல்யாஹா பசுபிரத்ய வர்க்கானே நமக்கும் வயசாக இருது நமக்கு வயசாகிறதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க நம்ம பெத்து அதுக்கு மேலே வயசாக இருது உடனே அவாள்லாம் ரிட்டயர்ட் ஆகி அவாள்லாம் பார்த்துக்கு முடியா நோ வந்துடும் அது மட்டும் இல்லை ஒரே பண்ணா போடுத்துனா உடனே அந்த குடும்பத்தையும் வாரட்சிக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்துடும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் குடும்பத்தில் என்னவாடா என்னமாடா பகவத பண்ண முடியும்னு கேட்குறான் பிரஹ்லாத சுவாமி தஜேத கோஷஸ்கிருதி வேகமான கர்மானிலோ பாதவி திருப்த காமாம் பகுமன்யமான கதம்பிரஜர்தூக அதாவது குடும் குடும்பங்கத்தை இவனே ஏற்படுத்திண்டு குடும்பத்தில் உள்ள அனைத்து பந்தங்களையும் இவனே ஏற்படுத்திண்டு அந்த குடும்பச் சுழல்ல இவன் மாட்டிண்டு அப்போ அதிலே அவன் வெளியே வர முடியாதவனாக ஆகிறான் அது எப்படின்னால் கோஷஸ்கிருது இவ அப்படின்னா கோஷஸ்கிருதுன்னு குழவிக்கு பெயர் ஆற்றுல அப்படிலாம் பார்த்தனா மண்ணினால கூடு கட்டியிருக்கும் குழவி கொஞ்ச நாள் குடி இல்லைன்னாலோ கதை இந்த ரூமை உபயோகப்படுத்தாமல் இருந்தாலோ போட்டி போட்டுருந்தாலோ பார்த்தீங்கன்னா எப்படி ஜன்னல்னாலும் பக்கத்தில்னா மண்ணினால் கட்டியிருக்கேன் அது எங்கேருந்து தான் மண்ணை கொண்டு வருதுன்னு தெரியல எங்கேருந்தோ மண்ணை கொண்டு வந்து தன் வாய் எச்சல்னால் அந்த மண்ணை ஃபிக்ஸ் பண்ணி அதுவே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணி கட்டி கடைசியில் கிரகப்பிரவேசம் பண்ணுறாப்பில் அதுக்குள்ளே போகிற அளவுக்கு அதில் துவாரத்தை வச்சுண்டு அந்த துவாரத்தில் உள்ளே போகிறத அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க அந்த துவாரத்தை அடைக்கிற அளவுக்கு மண்ணை வாயில் வச்சுன்னு உள்ளே போய் அது போனவுடனே அந்த குழவிகளுக்கெல்லாம் மனசில் ஒரு என்ன என்னன்னா நம்ம கட்டியில் வீட்டில் வேற ஏதாவது குழம்பு வந்து வந்தால் ஆக்குப்பைடு பண்ணிவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அது உள்ளே போயிட்டு என்ன பண்ணும் தம் வாயில் உள்ள அந்த மண்ணை எந்த வகையாக உள்ளே வந்ததோ அதை வச்சு அடைச்சிடும் அடைச்சா என்ன ஆகும்னால் இதனுடைய வாய் கடி கட்டின அந்த கூடாக இருந்தாலும் இதால் பேத்துன்னு வெளியில் வர முடியாதா அதே எத்தனை உள்ளே இருக்க முடியும் சொல்லுங்க அதுக்கு ஏதாவது அன்னாகாரம் வேண்டாமா அதுக்கு ஏதாவது லோக சஞ்சாரம் வேண்டாமா இது இது இதுவே கட்டி இதுக்குள்ளே அதுவே உள்ளுக்குள்ளே போய் அதுவே தன் வாயிலாவில் உள்ள மன்னனால் அடைச்சிடுச்சுன்னா எப்படி அந்த கொலவி அந்த கூட்டுலேருந்து வெளியில் வர முடியாதோ அப்படிதான் ஒரு ஒரு நானே பந்தங்களை ஏற்படுத்திண்டு அதுக்குள்ளே மாட்டிண்டு குலவி மாதிரி வெளியில் வர முடியாதோ மகா ஆகிரான் தஜேத கோஷ ஸ்திரிவேகமான கர்மானவி திருப்த காமாக இகோபஸ்திருதிகினே நாக்குக்கும் இந்திரியங்களுக்கும் அடிமையானவன் என்னவா குடும்பத்தை விட்டு வெளியில வர முடியும் குடும்ப போஷணத்திலேயே நம்ம ஆயுசு கரையறதை யாருமே அறியவில்லையேங்கிறாள் பிர பிரகலாத சுவாமி கடைசியில் குடும்ப போஷாய வியன் நிஜாயுகினாள் நம்மளுடைய ஆயுசு நமக்கு தெரிஞ்ச குடும்ப விஷயத்துல போகிறது யாருமே தெரிஞ்சுக்கலையே அப்படின்னா அதனால் இதில் சாரம் என்ன அப்படின்னா சைஷவம் முதல்ல அறியாமையில் போகிறது அடுத்தது கௌமாரம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே விளையாட்டு வேடிக்கை எஜுகேஷன் அப்படின்னு போகிறது அடுத்தது எவ்வனமுங்கிற பிராயத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல காமம் அடுத்தது போகம் அடுத்தது மோகம் தன சம்பாதனம் அப்புறம் ஊர் சுற்றுறது அப்புறம் முக்கியமாக மதம் இதெல்லாம் ஏற்படுறது இந்த யௌவனத்தில் முதுமேல என்ன ஆகுதுன்னா தேக அஸ்வாஸ்தியம் சரீரம் முடியாததான ஒரு நிலை அப்புறம் ஜராகிரஸ்தம்னு சொல்லக்கூடியதான வய ஓல்ட் ஏஜ் வயதான தன்மை அப்புறம் கேட்கவே வேண்டாம் வியாதி அப்புறம் ஆதி ஆதினால் மனசுக்கு ஏற்படும் குடும்பம் எல்லாம் எல்லா குடும்பமும் நேர்மையாகவா இருக்கு இத்தனை ஒரு வருத்தத்தை யார் வந்து அனுபவிக்கிறாள்னால் அபாவா தப்பு பண்ணுறதை பண்ணிட்டு அவாவா ஆஃபீஸுக்கு போயின்னு இருக்கா ஆத்துக்கு ஆறு தலைவராக இருக்காரோ அவர் தான் பார்த்துன்னு ஒருத்தரையும் ஒன்றும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளே இருக்கார் இப்படிலாம் நடக்கிறதே அப்படின்னு அவர் தானே தவிக்கிறார் ஸோ அதனால் ஆதி சிந்தாகிர அதனால்தான் விருத்தஸ்தாவது சிந்தாகிரஸ்தகா பரே பிரம்மணி கோபி நசக்தான்னால் ஆச்சாரியால் பாலஸ்தாவது கிரீடா சக்தா தருணஸ்தாவது தருணி சக்தகா விரத்தஸ்தாவது சிந்தாகிரஸ்தகா பரே பிரம்மணி கோபி நசக்தா ஆச்சாரியால் அப்படியே எப்படி அமிர்தமாக கொடுத்துருக்கா பாருங்க நமக்கு அது மாதிரியாக இப்படி வயசு கல்யாணம்ங்கிற சப்தம் என்ன இருக்கே தவிர கல்யாணத்துக்குள்ளே எத்தனை விஷயம் இருக்குங்கிறத பிரகலாதனை சொன்னத ஒரு யதாவகாசம் தான் சொன்னேன் காரினா காலவேச வர்த்தமானத்தை அனுசரித்து எல்லாம் கேட்டுது அப்பா ஏதோ கே நாம் ஜாம் ஜாம்னு வந்து முதல் நாளைக்கு வரதத்தில் போய் இறங்குறோம் அந்த வரதன்றைக்கி இறங்கினத்துலேருந்து கட்டிச்சா கூட வைக்கிற பிறகு இந்த ஒரே குழந்தைகள்லாம் கும்மாளம் போடுறது கல்யாண மண்டபத்தில் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது வேணுங்கிறதே அப்பப்போ போய் ஆகாரம் பண்ணுறது லிக்யூடாக வேணா லிக்யூடாக சாலிடா வேணா சாலிடா அதே மாதிரியாக கொஃபேயில் போய் என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிட்டுட்டு வருது இன்னும் இந்த குழந்தை என்ன நினைக்கிறது தெரியுமோன்னு நாள் மாசா மாதம் இந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் தேவலாமே அப்படின்னு நினைக்கிறதா அந்த குழந்தை ஏன் நாள் அப்படி மூணு நாளைக்கு என்ஜாய் பண்ணிட்டு வருது அதுதவா அதனால கல்யாணம்னா அது என்ஜாய் பண்ணி நான் நினச்சின்னு இருந்தோம் கல்யாணத்துக்குள்ளே இத்தனை ப்ராப்ளம் இருக்கா வாண்டவே வாண்டான் நம்மள ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் சேர்ந்துருவோம் அதனால கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு குழந்தைகள் சொல்கிற அளவுக்கு வந்ததை பார்த்தான் பிரகலாத சுவாமி கல்யாணம் வாண்டான்னு சொல்லலைப்பா பகவானை உபாசிச்சேள்னாக்க பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுப்பார் பகவான் ஏன்னா யோகக்ஷேமும் மகாமியகம் பகவான் சொல்லியிருக்கான் அல்லவா இவனை ஒட்ட ஒத்த கட்டியாக நான் பகவான் அதனால் நல்ல படிப்பை கொடுப்பான் நல்ல உத்தியோகத்தை கொடுப்பான் நல்ல குணத்தை கொடுப்பேன் நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பான் நல்ல குடும்பத்தில் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பான் இதை கதை லோகத்தில் என்ன பண்ணாலும் நடக்கட்டும் ஜெயதேவ சுவாமிகளுக்கு பத்மாவதி அமையலையா ஜெயது பத்மாவதி ரமண ஜ கவினா கவின்னா பாடியிருக்காள் அஷ்ட அஷ்டபதியில் சொல்லும்போது அந்த மாதிரியாக பத்மாவதிக்கு ஜெயதேவருக்கு பத்மாவதி கிடைச்சாப்புல நல்ல பதிவிரதையான பொண்ணாக நமக்கு கிடைப்பாள்ப்பா அதனால் கல்யாணம் நான் வாண்டான்னு சொல்லலை படிப்பாக வாண்டான்னு சொல்லலை சம்பாத்தியத்தை வாண்டான்னு சொல்லலை ஆர் பண்ணிக்கோங்க பகவத் பஜனத்தையும் சேர்த்துக்கோங்க பகவன் நாம சங்கீர்த்தனத்தோட அவங்க வாழ்க்கையை நீங்கள் வந்து ரன் பண்ண அப்பப்போ நடக்க வேண்டியதெல்லாம் அவன் பார்த்து நடத்துவான் அதனால்தான் பகவான் உபாசிக்க சொல்கிறேன் பகவத் தான் ரொம்ப சிறந்தது அது ரொம்ப சுலபம் காரணம் என்னென்னால் பகவானை தேடி எங்கேயுமே போக வேண்டாங்கிறான் பிரகலாதன் அவன் உள்ளேயே இருக்கான்ப்பா இருக்கான்பா தம்வாயா सूरात्मजा आत्मत्वात्सर्वभूता सिद्धत्वादिह सर्वतः परावरेषु भूतेषु ब्रह्मां तस्थावरादिषु एक एव परो ह्यात्मा भगवान् அவனை வந்து ரொம்ப ஆசா ஆயாசப்பட வேண்டியதில்லை அவனுடைய அனுகிரகத்தை அடைவதற்காகவோ அவனை தரிசனம் பண்ணுறதுக்காகவோ ஏன்னா எல்லா இடத்துலையும் அவன்தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறான் ஆத்மத்வாத் சர்வூதனாம் அவன் ஒருவனே ஏ கஜைவபரகாக்கியாத்மாக அதனால் நீங்களாம் பஜனத்தை நாமசங்கீர்த்தனம் மட்டும்னு இல்லை தஸ்மாத் சர்வேகும் பூ தேகும் தயம் குருத சவுஹிருதம் எந்த உயிர்களை பார்த்தாலும் அதில் ஒரு கருணை ஏற்படணும் அதுதான் பகவத் உபாசனைங்கிறான் பிரகலாதன் யாரை பார்த்தால் எந்த ஜந்துவோ ஏதோ பசுவை பார்த்தா தெய்வம்னு நினைக்கிறோம்னு ஒரு பழக்கம் இருக்கிறதுனால ஒரு பசு பார்த்தா ஏதோ அப்படி கண்ணத்தில் போட்டுக்கிறோம் அவரோ சொல்லிட்டா அதை உபாசித்தல்னா பணம் நிறையா வரும் அப்படின்னு அதனால் கோஷாலையில் பார்த்தோம்னா ஒரே கூட்டமாக இருக்குது அதே மாதிரியா ஜாதகம் பரிகாரம் சொல்கிற சொல்றா உங்களுக்கு பரிகாரம் சொல்லி மாளாது அத்தனை இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஆனால் கோஷாலைக்கு போய் அவுத்திக்கிற வாங்கி கொடுங்கோ எல்லாம் சரியா விடுங்கிறார் உடனே அது க்யூல வந்து இருக்கா எல்லாரும் அந்த மாதிரி ஏதோ பசுவை தான் தெய்வம்னு நினைக்கக்கூடாதுப்பா எதை பார்த்தாலும் பகவத் ஸ்வரூபம்னு நினைக்கிறோம் தஸ்மாத் சர்வே ஹூ பூ தேம் தயாம் குருத தௌதம் ஆசுரம் பாவ உன்முச்சியே யயா துஷ்யத்யதோக்ஷா நம்மளாம் அசுரால் அசுரால் அப்படின்னு நம்மளாம் ஒரு தனி கேஸ்ட் கிடையாதுப்பா ஆசுரமான தன்மை நம்மள்கிட்ட இருக்கு அதை விட வேண்டும்ப்பா அதை தெரிஞ்சுக்கோங்கள் சுத்தமே தன்மயா பூர்வம் ஞானம் விஜான சம்யுதம் தர்மம் பாகவதம் சுத்தம் நாரதா தேவதர்ஷனாதி இத்தனையும் எங்கள் குருவினுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா எங்கள் குருநாதர் எனக்கு அனுகிரகம் பண்ணார் நாரத சுவாமி நான் தெரிஞ்சுன்ன நல்ல விஷயத்தை எங்களோட என்னோட படிக்கிற நீங்களெலாம் தெரிய வேண்டாமா நீங்கள்லாமல் அதை புரிஞ்சிக்க வேண்டாமா நீங்களும் என்னமாவோ ஆக வேண்டாமா அதனால தானேப்பா நான் வந்து உங்களை கூட்டெல்லாம் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தையெல்லாம் சொல்லிட்டு எப்போ நாரதன் வந்து கிளாஸ் எடுத்தார் கேட்குறது குழந்தைகள் பிரஹ்லாதத்துவம் வயஞ்சாபி நர்த்தேன்யம் வித்மகே குரு நமக்கு நம்ம சண்டாமிர்கால தவிர இந்த ரெண்டு கரஸ்பாண்டை தவிர வேறு ஒற்றுமே நமக்கு தெரியாது அப்படி இருக்கிறதே நீ ராஜகுமாரன் நீ அந்த புறத்தில் இருக்கக்கூடிய உனக்கு செக்யூரிட்டி ஜாஸ்தி உங்கள் அந்த புறத்துலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு வர பரியத்தம் ஸ்கூல்லேருந்து அந்த புறம் போகிற பரியத்தம் எல்லோரும் உன வாட்ச் பண்ணிட்டுருக்கார் அப்படி இருக்கிறத எந்த சமயத்தில் நாரதன் வந்து உபதேசம் பண்ணினார் பாலசியாந்த புரஸ்தஸ்ய மகத் சங்கோ துரன்வயா மகத் குழந்தைகள் கூட என்னால் மகத் சங்கம் அந்த புறத்தில் கிடச்சிருமா மகத் சம்மா ஆத்திர உட்காந்துன்னு டிவி பார்த்தா கிடச்சிருமா சொல்லுங்கள் மகத் சங்கங்கிறது எங்கே நடக்கிறதோ அங்கே வந்தால் சுவாமி கிடைக்கும் மகத் சங்கோ துரன்வயா உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு ஒன்று பிரகலாதன் இது இப்போ கிடைக்கலேன்னா இப்போ கிடைக்கல அப்போ நான் எப்போ கிடைச்சதுனால் எங்கள் அப்பா தபஸுக்கு போனது போதும் தபசே மந்தராஜலம் எங்கள் அப்பா மந்திர பருவத்தில தபஸுக்கு போனார் அப்போ எங்கள் அம்மா பிரெக்னண்ட்டாக இருந்தால் நான் வயசில் இருந்தேன் எங்கள் அப்பா தபசுக்கு போன உடனேமே இந்திரன் என்ன பண்ணான் எங்கள் அம்மாவை பிடிச்ச விழுத்துன்னு போனான் எங்கள் அம்மாவுக்கு டெலிவரி ஆனவனே அந்த குழந்தை கொல்லணுங்கிற எண்ணத்தோட நாரதல் இழுத்தாப்பில் வந்தவர் என்னடா இவளை பிடிச்சி கர்ப்பிணியான குழந்தை பொண்ணை ஈத்துனு போகிற என்ன விஷயம்னு கேட்டால் இல்லை இல்லை உங்களுக்கு தெரியாது இவன் வயத்துக்குள்ளே ஒரு குட்டி ஹிரண்ய கசிப்பு இருக்கான் இவன் வெளியில் வந்தவனே இவனை கொல்லணும் அப்படின்னு சொன்னவனே நாரதலை சொன்னாரா அதை அசடே எல்லாராத்த குழந்தைகளும் அசத்து குழந்தை அசத்தாகவே இருக்காதுடா அதுலேயும் சபத்து உண்டுடா அதனால இந்த இவளுக்கு வயத்தில் இப்போ இருக்கிற குழந்த பரம சொன்னாராம் நாரதஸ்வன் இவ வயத்தில் இருக்கிற குழந்த இப்ப இருக்கிறவன் பாகவதன் அப்படின்னு சொன்னவனே அயம் நிஷ்கில் மகாபாகவதோ மகான் அனந்த பிரியபக்தியா ஏனாம் பரிக்கிரமிய தீவம் ஏன்னு அடியா பாகவதனா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பிரதட்சம் நமஸ்காரம் வந்துட்டு போயிட்டான் இந்திரன் ஒன்னே எங்கள் அம்மா என்ன பண்ணால் நாரதட்ட உங்கள் ஆசிரமத்தில் நான் வந்து உங்களுக்கு சிசூஷை பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிவிட்டோ நாரதருடைய ஆசிரமத்துக்கு போய் எங்கள் அம்மா நாரதத்துக்கு சுசூஷை பண்ணிகிட்டு இருந்தாள் விஷும் பரியச்சரத்து சரத்து தத்திர பத்தியா பரமையா சதி அப்போ டெய்லி அவர் வந்து நல்ல நாம சங்கீர்த்தனங்களும் நல்ல விஷயங்களும் சொல்லிகிட்டு இருந்தார் இவளுடைய சுசூரூஷைக்கு மயங்கி அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் உடனே அவள் சொன்னாள் எங்கள் அம்மா ஒரே ஒரு அனுகிரகம் பண்ணுங்கோ நான் வேறு எதுவும் கேட்கலை எங்கள் ஆத்துக்கார் வர வரப்பரந்த எனக்கு டெலிவரி ஆகூடாதுனால எங்கள் ஆத்துக்கார் தபசு முடிஞ்சு வர பரிய இசூதையே நான் எப்போ விரும்புகிறேனோ அப்போ தான் குழந்தை வெளியில் வரணும் அந்த மாதிரியே அனுகிரகம் ஒண்ணும் ஒன்றும் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்லாம் எங்கள் அம்மா பிரார்த்திச்சால் நேரக்க நேரத்தை வீணடிக்காமல் தர்ம தத்துவம் ஞானத்தை எங்கள் அம்மாவை உத்தேசம் பண்ணி தான் சொன்னார் எங்கள் குருநாதர் உபதேசம் பண்ணுற சமயத்தில் நான் எங்கள் அம்மாவுடைய வயத்தில் இருந்துன்னு கேட்டேன் ஈஹி காரணிக்யாக நாள் தர்மசிய தத்துவம் ஞானஞ்சே மாமப்பி உத்தேஷ நிர்மலம் அவருக்கு தெரியும் குழந்தை பூர்ண கர்ப்பமாக ஆகிவிட்டது கேட்குற ஒரு ஞானம் அந்த குழந்தைக்கு அதனால் கட்டாயம் கேட்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் என்னையும் உத்தேசம் பண்ணி தர்மதத்துவம் நிர்மலமான ஞானத்தை எங்கள் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினால் ரொம்ப காலம் உபதேசம் பண்ணார் ஏன்னா ஆயிரம் வருஷ காலம் தபஸ் பண்ணியிருக்கான் ரொம்ப காலம் உபதேசம் பண்ணினால் தத்து காலசிய தீர்கத்துவா து ஸ்ரீத்துவாத்மா துஸ்திரோதே ரொம்ப காலம் உபதேசம் பண்ணதுனாலையும் எங்கள் அம்மா ஸ்திரீயாவும் இருக்கிறதுனாலையும் எங்கள் அம்மாவுக்கு இப்போ ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல மறந்து போனாலும் போயிருக்கலாம் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் குருநாதருடைய அனுகிரகம் நாதுனாப்பி அஜஹாத் ஸ்மிருதி பிரகலாத சுவாமி அவருடைய அனுகிரகம் இப்போ கூட என்ன ஏதோ அப்போ சொன்னாப்புல இருக்கு இப்போ சொன்னாப்பில் இருக்குது எங்கள் அம்மா வயசில் இருந்தபோது நாரதரை சொன்னது அப்போ சொன்னது இப்போ சொன்னாப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்னார் பிரகலாதன் நாரத சுவாமி ஒரு சமயம் வைகுண்டம் போனார் அடிக்கடி போகக்கூடியவர் தான் ஒரு சமயம் வைகுண்டம் போய் பகவான்கிட்ட கேட்டாராம் இந்த சாம்சாரிகமான பிரபஞ்சத்தில் எல்லாரும் கரையேற வேண்டாமா அதுக்கு சுவாமி நீ வெறும்னு இருக்கலாமா ஏதாவது உபாயம் சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்ட உடனே பகவான் வாயு திருவாயு மலர்ந்து அருளினார் நம்மளாம் கரையேறத்துக்குள்ள வழிய பகவான் அருளிலார் அப்படின்னு நாரத எங் சொன்னார் தத்ரோபாய சஹசிராணாம் அயம் பகவதோதிதா எதீஸ்வரே பகவதி பகவான்கிட்ட ஒரு அளவிடமுதியான ஒரு பிரிய ஒரு ஆசை ஏற்படணும் பகவான்கிட்ட ஒரு அன்பு ஏற்படணும் குரு சுசுரூகினாலையும் பக்தியினாலையும் எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையினாலையும் சாதுக்களுடைய சங்கத்தினாலையும் ஈஸ்வராராதத்தினாலையும் பகவானுடைய கதையில் ஒரு ஸ்ரத்தை ஏற்படுறதுனாலையும் நல்ல பகவானுடைய கீர்த்தனங்களை கானம் பண்றதுனாலும் பகவானுடைய தெருவுடைய தியானம் பண்றதுனாலையும் தல்லிங்கி பகவத் அர்ச்சாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவானையும் பாகவதாலையும் தரிசனம் பண்றதுனாலும் என்ன கிடைக்கும் நாள் ஹரி சர்வேகூ பகவான் பகவான் எங்கும் இருக்கார் பகவான் கோவிலில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படிங்கிற எண்ணமானது ஏற்படும் இது பூதானி மனசா ஏது

ததோஹரம் பகவதி பக்தி குரு தானவா பகவானை பக்தி பண்ணுறதுக்கு பகவான் உபாசிக்கிறது பகவானு கிருபைக்கிய பாத்திரமாக ஆகிறதுக்கு ஏதோ பிராமண ஜென்ம நினைக்காத நினைக்காது இல்லை தேவ ஜென்மா நினைக்காத நினைக்காது இல்லை ரிஷிகளாக இருக்கிறத உஸ்தின்னு நினைக்காத இதெல்லாம் தேவையில்லைப்பா பகவான் அதெல்லாம் லட்சியம் பண்ண மாட்டான் ரொம்ப படித்தவன் அப்படிங்கிற ரொம்ப படி முடிச்சிருக்கணுங்கிற அந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை தானம் தேவையில்லை தபஸ் தேவையில்லை எக்ஞ யாதிகாரிகள் தேவையில்லை இந்த சௌச்சாதிகள் தேவையில்லை விரதா நுட்டானங்கள்லாம் தேவையில்லை பகவான அமலையா பக்தியா பிரியதேனால் அதாவது அப்பழுக்கற்ற பக்தியினால பகவான் நாம் உபாசிக்க வேணும்ப்பா அதுவே ஒன்றே நமக்கு போதுமானதுப்பா அதனால எல்லாரும் பகவான பஜனை ஹரிபஜனை பண்ணுங்கோள் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் எல்லாரையும் பகவன் அம்மா சொல்ல முடியாது பண்ணிவிட்டேன்